ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடு இருப்பாராக மத்தேயு எழுதிய துயினர் செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து ஐயா நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார் இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொன்னார் உடனே அவரது தொழுநோய் நீங்கியது இயேசு அவரிடம் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீர் போய் உமை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தும் நீ நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறையேசுவில் மிகவும் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே இந்த கொரோனா நோய் வந்து 100 நாட்கள் ஆகிவிட்டது இந்த சமீப காலங்களிலே நாம் யாருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் முதலிலே வருகின்ற குரல் என்ன குரல் இந்த கொரோனா பரவி கொண்டிருக்கிறது நாம் போராட வேண்டியது நோயுடன் நோயாளிகளுடன் அல்ல என்கின்ற அந்த வசனம் தான் நாம் யாருக்கு ஃபோன் பண்ணாலும் நம்முடைய காதுகளுக்கு முதலிலே ஒலிக்குரிய வசனம் நாம் நோயுடன் போராட வேண்டும் நோயாளிகளுடன் அல்ல அந்த வசனம் அது பல வேளைகளிலே இந்த கொரோனா நாட்களிலே அது மிக உண்மையாகவே இருக்கிறது நம்ம பக்கத்து வீட்லேயோ அல்லது பக்கத்து ஒரு அப்பார்ட்மெண்ட் தள்ளி யாருக்காவது கொரோனா வந்துட்டாலோ நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படியாக மாறிவிடுகிறது அவர்கள் ஏதோ மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டார்கள் அதனால தான் அவங்களுக்கு கொரோனா வந்து விட்டது அவங்க தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய குற்றவாளிகளை போல நாம் அவர்களை பார்க்கிறோம் இந்தியா சீனா எல்லை பிரச்சனை கூட தீர்ந்து விடும் போல ஆனால் நாம் இந்த பக்கத்து வீட்டில் யாருக்காவது வந்துருச்சுன்னா ஏதோ எல்லை பிரச்சனை போல அவர்களோடு பேசாமல் அந்த குடும்பத்தையே வெறுக்கின்ற அல்லது அந்த நபரை தனிமைப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செயலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நாம் நோயை அல்ல நோயாளிகளை வெறுத்து கொண்டு இருக்கின்ற சமயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்கினியவர்களை நோயை விட இந்த தனிமைப்படுத்துதல் என்பது ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒன்றாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த கொரோனா நோயாளிகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அவர்களோடு பழகி கொண்டு வருகிறோம் ஒரு வெறுப்பு நிறைந்த மனதோடு இதைவிட மிக கொடுமையாக இருந்ததுதான் யூத சமுதாயத்திலே தொழுநோயாளர்களுடைய நிலைமை இந்த குவாரண்டைன் ஐசோலேஷன் அப்புறம் சோசியல் டிஸ்டன்சிங் இதெல்லாம் வந்து நாம் இப்போ கேட்கின்ற வார்த்தைகள் கிடையாது அப்பவே யூத மரபிலே அவர்கள் அப்பொழுதே வைத்து கொண்டிருந்த இந்த வார்த்தைகள் இந்த குவாரண்டைன் இந்த 14 டேஸ் இப்போ வைக்கிறாங்கல்ல இது இப்போ அப்பவே வச்சிருக்காங்க ஒருவேளை உங்களுடைய உடலிலே ஏதாவது ஒரு தழும்பு போலவோ அல்லது வெண்ணிற நிறத்தில் ஏதாவது ஆய்விட்டால் உடனே நீங்கள் குருவை அழைத்து காட்ட வேண்டும் இது தொழுநோயாக இருக்குமோ என்கின்ற சந்தேகம் குரு வருவார் முதல் 7 நாட்கள் உங்களை குவாரண்டைனில் வைப்பார் அடுத்த 7 நாள் கழிச்சு அவர் வந்து பார்ப்பார் ஒருவேளை ஏதாவது மாறி இருந்தால் மீண்டும் 7 நாள் குவாரண்டைனில் வைப்பார் அந்த 14வது நாள் வந்து அவர் பார்க்கின்ற பொழுதுதான் ஒருவேளை உங்களுக்கு எதுவும் இல்லை என்றால் அந்த தொழுநோயாளிக்கு எதுவும் இல்லை என்றால் அவரை இந்த வீட்டிலே அனுப்பிவிடுவார் இந்த ஐசோலேஷன் இந்த 14 டேஸும் அவங்க வீட்டில் தனிமையில் தான் இருக்க வேண்டும் யாருடனும் பேசக்கூடாது யாருடனும் பழகக்கூடாது ஒருவேளை அந்த 14 நாட்கள் கழித்து அவர்களுக்கு தொழுநோய் என்று உறுதிப்படுத்திவிட்டால் அவர்கள் இந்த ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாய் ஊருக்கு எல்லையை தாண்டி ஒரு இடத்துல அவர்கள் தனிமையிலே வசிக்க வேண்டும் யாருடனும் பேசக்கூடாது யாருடனும் பழகக்கூடாது இந்த சோசியல் டிஸ்டன்சிங் ஒருவேளை அவர்கள் ஊருக்குள்ளே சாப்பாடு வாங்குறதுக்கோ இல்லை மற்ற தேவைகளுக்கோ வருகின்ற பொழுது 50 மீட்டர் தொலைவில் இருந்துதான் அவர்கள் தங்களுடைய தேவைகளை கேட்டு வாங்கிக் கொள்ள வேண்டும் இப்போ நம்ம இந்த குவாரண்டைனில் இந்த கொரோனா நாட்களில் 3-4 மீட்டர் தொலைவில் இருந்தாலே போதும் சொல்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் 50 மீட்டர் தொலைவில் இருந்தால் தான் நாம் வந்து அந்த தொழுநோயாளர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும்
இப்படியாக மிகப்பெரிய கொடுமையிலே துன்பத்திலே தனிமையிலே வாழ்ந்தவர்கள் இந்த தொழுநோயாளர்கள். லேவியர் புத்தகம் 13:14 இந்த இரண்டு அதிகாரங்களை நாம் வாசித்தோம் என்றால் தொழுநோயாளர்கள் எவ்வளவு மன உளைச்சலுக்கும் எவ்வளவு துன்பத்திற்கும் ஆளாகின்றார்கள் என்பதை நம்மால் மிக எளிதியாக புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்பிற்கினர்கள், இப்படிப்பட்ட துன்பம் நிறைந்த சூழலில் தான் ஒரு தொழுநோயாளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வருகிறார். நேற்றைய தினத்திலே மலைப்பொழிவை முடித்துவிட்டு இன்று மலையில் இருந்து கீழே இறங்கி வருகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மத்தேயு நற்செய்தியின்படி இந்த தொழுநோயாளை குணப்படுத்துகின்ற இந்த அதிசயம்தான் முதல் அதிசயமாக வருகிறது. எனவே இப்படிப்பட்ட நிலையில அந்த தொழுநோயாளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடன் வந்து முழந்தால் படியிட்டு, நீர் விரும்பினால் உம்மால் என்னை குணப்படுத்த முடியும், இவ்வளவு துன்பங்கள், இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு அவமானங்கள், இவ்வளவு தனிமைகள் இருந்த பொழுதிலும் கூட அந்த தொழுநோயாளி கடவுளிடம் வந்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, ஆண்டவரே என்னுடைய நோயை குணப்படுத்தும் என்று கேட்கவில்லை, நான் கஷ்டப்படுகிறேன் கஷ்டத்தை போக்குங்கள் என்று கேட்கவில்லை. அவர் கடவுளுடைய விருப்பத்தை நாடுகிறார். நான் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் உமக்கு தெரியும், தனிமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் உமக்கு தெரியும், ஆனால் நீர் விரும்பினால், உன்னுடைய விருப்பம் எதுவோ, உன்னால் என் நோயை குணப்படுத்த முடியும் ஆண்டவரே எனக்கு தெரியும், இருந்த பொழுதிலும் கூட நீர் விரும்பினால் என்னுடைய நோயை உம்மால் குணப்படுத்த முடியும் என்று சொல்லுகிறார். கடவுளுடைய விருப்பத்தை அவர் நாடுகிறார். கடவுள் எனக்காக வைத்திருக்கின்ற திட்டம் என்ன, அதன்படியே செய்யட்டும் என்று கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றவராய், கடவுளை முழுமையாய் நம்புகின்றவராய் இந்த தொழுநோயாளி இருக்கிறார். எவ்வளவு மிகப்பெரிய ஒரு மனிதர் பாருங்கள், கடவுளை முன்னிலைப்படுத்துகிறார். எனவேதான் அவருடைய நம்பிக்கையின் பொருட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனடியாக அவரை தொட்டு குணப்படுத்துகிறார். அன்பிற்கினைவர்களை, இந்த நாளில இந்த தொழுநோயாளுடைய மனநிலைதான் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். பல வேளைகளிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமோ கலவிடம் வந்து ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரே நான் விரும்புகிறேன் எனக்கு ஒரு வீடை கட்டித்தாங்க, ஆண்டவரே என்னுடைய விருப்பம் எல்லாம் நான் ஒரு சொத்தை வாங்க வேண்டும், ஒரு நிலத்தை வாங்க வேண்டும், ஆண்டவரே என்னுடைய நான் விரும்புகிறேன் என்னுடைய கண்ணீரை துடைத்தருளும், ஆண்டவரே நான் விரும்புகின்றேன் எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தருளும், ஆண்டவரே நான் விரும்புகின்றேன் என் கடன் பிரச்சனையை போக்கியருளும், ஆண்டவரே நான் விரும்புகிறேன் என்னுடைய நோயினுடைய நீக்கியருளும், எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தருளும் என்று நம்முடைய ஜபங்கள் எல்லாம் நம்முடைய விருப்பங்களை மட்டுமே கடவுளிடம் எடுத்துரைக்கின்ற ஜபங்களாய் மாறுகின்றன. நாம் கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள ஆசைப்படுவது கிடையாது. அவருடைய திட்டங்கள் மேலானவை என்று வேதம் சொன்னாலும் நாம் அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளவோ அல்லது அவருடைய திட்டம் என்னவென்று கூட அறிய ஆசைப்படுவது கிடையாது. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருப்பது கிடையாது. நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையில, ஆண்டவரே உன்னுடைய விருப்பம் என்ன, என்னுடைய குடும்பத்திற்கு நீ வைத்திருக்கின்ற திட்டம் என்ன, எனக்காக நீ வைத்திருக்கின்ற உன்னுடைய திட்டங்கள் என்ன என்று நாம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஜபத்தின் மூலமாய் தாழ்ச்சியாக கடவுளிடம் கேட்கின்ற பொழுது அவருடைய திட்டம், அவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். இதெல்லாம் தெரிந்தும் கூட இந்த கடவுளுடைய விருப்பத்தை நாடாமல் இருந்ததால் மட்டுமே இந்த இஸ்ரவேல் நாடு முழுவதுமே அழிகிறது. தி டிவைடட் கிங்டம், யூதா சமாரியா, இந்த இரண்டு இஸ்ரவேல் நாடுகளுமே இப்பொழுது முழுமையாக அழிகிறது. இன்றைய முதல் வாசகம் அதைத்தான் சொல்லுகிறது. அவர்கள் மிக பெரிதாய் நினைத்து கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல், அந்த எருசலேம் ஆலயம் கூட அழிக்கப்படுகிறது. காரணம், அரசர்களும் இஸ்ரவேல் மக்களும் கடவுளுடைய விருப்பத்தை நாடாமல், அவருக்கு முன்னிலை கொடுக்காமல் தங்களுடைய விருப்பத்தையே அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் கடவுளுடைய அந்த மிகப்பெரிய கோப கனலுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை முன்னிலைப்படுத்தினார்கள், அதனால் அழிவு ஏற்பட்டது. எனவே அன்பிற்கினவர்களை, நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். நாம் நம்முடைய ஜபங்களிலே எப்படிப்பட்ட மனநிலையோடு நம்முடைய ஜபங்களை எடுத்து வைக்கின்றோம்? அந்த தொழுநோயாளி
தாழ்ச்சியாக மிகுந்த நம்பிக்கையோடு கடவுளை முன்னிலைப்படுத்தி அவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள ஆசைப்பட்டாரோ, அதுபோல நம்முடைய ஜபங்கள், நம்முடைய மனநிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதா? ஒவ்வொரு செயலை செய்வதற்கு முன்பாக, இந்த செயலை செய்வதற்கு முன்பாக, கடவுளே நான் இந்த செயலை செய்ய ஆசைப்படுகிறேன், உம்முடைய விருப்பம் என்ன, அதன்படியே நடக்கட்டும் என்று நாம் எப்பொழுதாவது கேட்டு, கடவுளை கேட்டு நாம் செய்திருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நாம் அப்படி கேட்டு செய்தோம் என்றால் அதில் இழப்புகள் வருகின்ற பொழுதும் கூட நாம் மிக எளிதாக எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் இது ஒருவேளை கடவுளுடைய திட்டமாய் இருக்குமோ, கடவுளுடைய விருப்பமாய் இருக்குமோ என்று அந்த மனநிலை நமக்கு வரும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வராது, துயரங்கள் வராது, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம். எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த நாளிலே இந்த தொழுநோயாளி நமக்கு சொல்லிக் கொடுப்பது, என்னுடைய மனநிலையை நீங்களும் பெற்றிருங்கள். நான் எப்படி கடவுளுடைய விருப்பத்தை அறிய ஆசைப்பட்டேனோ, எனக்கு பலவிதமான துன்பங்கள் இருந்த பொழுதிலும் கூட நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வருகின்ற பொழுது, நீர் விரும்பினால் என் நோயை குணப்படுத்த முடியும் என்று அவருடைய விருப்பத்தை அறிய ஆசைப்பட்டேனோ, அதே போல நீங்களும் இருங்கள் என்று அந்த தொழுநோயாளி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எனவே அந்த மனநிலையோடு, அவருடைய மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே முயற்சி செய்வோம். அதற்காக ஜெபிப்போம். ஆமீன்.